யாக்கோபின் வரலாறு. ஏசாவும் யாக்கோபும். முன்காலத்தில் ஒருவர் வயதாகி இறக்கும் முன்னர் தன்னுடைய மூத்த மகனை முழுமையாக ஆசீர்வதிப்பது வழக்கம். தன் தந்தையினுடைய இறப்புக்கு பின்னர் அவருடைய சொத்தில் மூன்றில் இரண்டு பங்கு அந்த மூத்த மகனுக்கு கிடைக்கும். அவனே தந்தைக்கு பின் குடும்பத்தில் முக்கியமான தீர்மானங்களை செய்வான். இவை ஒரு குடும்பத்தில் இருக்கும் மூத்த மகனின் உரிமைகளாகும். ஈசாக்குக்கு 60 வயது ஆனபோது அவர் மனைவியாகிய ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். முதலில் பிறந்த குழந்தை சிவப்பு நிறமாகவும் உடல் முழுவதும் முடி நிறைந்ததாகவும் இருந்தான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். இரண்டாவது குழந்தை முதல் குழந்தையின் காலை பிடித்து கொண்டே பிறந்தது. இளையவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டனர். யாக்கோபு என்றால் எத்தன் என்பது பொருள். பிள்ளைகள் இருவரும் வளர்ந்து வந்தார்கள். ஏசா வயல் வெளியிடங்களில் பணி செய்வதை விரும்பினான். அவன் ஒரு நல்ல வேட்டைக்காரன் ஆனான். ஆனால் யாக்கோபு பண்புடையவனாய் வீட்டிலும் கூடாரங்களிலுமே எப்பொழுதும் தங்கியிருந்தான். ஈசாக்கு ஏசாவை நேசித்தார். ஏனெனில் ஏசா கொண்டு வரும் வேட்டைக்கரியை ஈசாக்கு விரும்பி சாப்பிடுவார். ஆனால் ரெபேக்காள் யாக்கோபை அதிகமாக நேசித்தாள். ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் காய்ச்சி கொண்டிருந்தான். அந்நேரத்தில் வேட்டைக்கு சென்றிருந்த ஏசா திரும்பி வந்தான். அவன் யாக்கோபிடம், நான் மிகவும் பசியுடன் இருக்கிறேன், நீ காய்ச்சும் கூழில் எனக்கு கொஞ்சம் தா என்றான். யாக்கோபு ஏசாவிடம், நான் உனக்கு கூழ் தருகிறேன், ஆனால் அதற்கு பதிலாக நீ உனக்கிருக்கும் மூத்த மகனுக்குரிய பிறப்பு உரிமையை எனக்கு தர வேண்டும் என்றான். அதற்கு ஏசா, நான் பசியால் இறக்கும் நிலையில் இருக்கிறேன், பிறப்புரிமைகளுக்காக நான் கவலைப்படவில்லை, இப்போது எனக்கு கூழ் கொடு என்றான். அதற்கு யாக்கோபு, முதலில் உன்னுடைய பிறப்புரிமைகளை எனக்கு தருவதாக வாக்குறுதி கொடு என்றான். உடனே ஏசா தன் உரிமைகளை கொடுத்து விடுவதாக வாக்குறுதி அளித்தான். அதன் பின்னர் யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் ரொட்டியும் கூழும் கொடுத்தான். ஏசா அவற்றை உண்டுவிட்டு சென்றான். அவன் தான் இழந்த உரிமைகளுக்காக கவலைப்படவில்லை.